நம்ம இந்தியன் மார்க்கெட்ல என்னைக்கு பார்த்தோம்னா நாலுல ஒரு கார் வந்து சன்ரூஃபோட விக்குது. ஏன்னா இந்தியாவில் 2023 ஓட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா 26% கார்ஸ் வந்து சன்ரூஃபோட வித்துருக்கு. முன்ன காலத்தில் லக்ஸுரி கார்ஸ்ல இருந்த ஒரு ப்ரீமியம் ஒரு ஃபியூச்சராக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் மெயின் அதோட சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் அதை பற்றி பீப்புள் அதை தேடி வாங்குற ஒரு கல்ச்சர் இருக்கு. இப்போ காரோட அப்கீப்பிங்கில் காரை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் சன்ரூஃபுள்ள கார்ஸ் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கிட்டோம். இப்போ இந்த டீட்டெயில்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம மோட்டோஃபேம் கூட ஷேர் பண்ணணும். என்னென்னா இந்த சன்ரூஃபோட பர்பஸ் தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா சன்ரூஃபை வந்து ஓப்பன் பண்ணி குழந்தைகளை இங்கே நிற்க விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறது, அதில் என்னென்னா நிறைய இந்த பட்டம் யூஸ் பண்ணுறவங்க அதோட கயர்லாம் ரோட்டில் கிடக்கும், அது பிள்ளைகள் மேலே படுற ஒரு ஸ்டேஜ் நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பிரேக் பண்ணும்போது அவங்க இதில் ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஸ்டெப் மேலே போய் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை மேலே படுக்க வச்சு ஓட்டிட்டு போன வீடியோஸ் வரைக்கும் பார்த்தோம். நீங்கள் சன்ரூஃப் ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் சன்ரூஃபில் குழந்தைகளுக்கு நிற்க வச்சு வண்டியை ஓட்டாதீங்க. கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாத போது வெஹிக்கிள் இந்த மாதிரி ஆனில் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளை சன்ரூஃப் ஆப்ரேட் பண்ணி நிற்க வச்சிடாதீங்க. ஏன்னா அது வந்து ப்ராப்பராக அதில் ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷன்லாம் இருந்தால் கூட சப்போஸ் அதனால் ஏதாவது இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவில் உண்மையிலே சன்ரூஃப் தேவையா இல்லையான்னு பேஸ் பண்ணி நம்ம ஒரு போட்காஸ்ட் பேசியிருந்தோம், அதில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்க. இப்போ ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மணி 12:25, நம்மளோட மத்தியான வேலை, 34°C வந்து இந்த டெம்பரேச்சர் காட்டுறது. இது மாதிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் நமக்கு உண்மையிலே சன்ரூஃப் பெருசாக தேவையில்லை. ஆனால் ஒரு கார் வாங்கும்போது எப்போவாச்சும் குழந்தைகளை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம காட்டும் போது வானம் தெரிகிறது, அந்த கிளாஸ் சீலிங் ஃபீல், கூட வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி விண்டோ உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், மழை பெய்யும் போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் சன்ரூஃப் இன்றைக்கி வந்து பீப்புள் வாங்குறாங்க. இதில் சன்ரூஃப்ஸை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்க முடியும். இது வந்து நார்மல் சன்ரூஃப், இந்த போர்ஷனில் மட்டும் வர்றது. இன்றைக்கி பிக்கர் கார்ஸில் வந்து பேனரோமிக் இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு ஃபுல் கிளாஸ், அந்த பில்லர்ஸை தவிர ஃபுல்லாக இடம் ஓப்பனாக இருக்கிறது மாதிரி இருக்குது. அதில் வந்து ரெண்டு ஸ்டெப்பும் ஓப்பன் ஆகிறது இருக்குது, ஹாஃப் வரைக்கும் டியூவல் பேனு சொல்லுவாங்க, அதில் சிங்கிள் பேன் ஓப்பன் ஆகும், அந்த போர்ஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இது தவிர நிறைய டைப் வேர்ல்டில் இருந்தால் கூட இந்தியாவில் இந்த ரெண்டு டைப் சன்ரூஃப்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ ஒரு சன்ரூஃபோட பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தோம்னா இது நம்மளோட ஹெட்லைனரில் ரூஃப் லைனர்னு சொல்லுவோம், அதே மாதிரியே ஒரு ஷன்ஷேட்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் இதில் திக்காக வச்சுருக்காங்க. சில கார்ஸில் வந்து பேனரோமிக் இருக்கும்போது கிளாத் மெட்டீரியலில் தின்னாக இருக்கும், அதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஹீட் உள்ளே வரும்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம மேனுவலாக இந்த சன்ஷேடை ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த டஃப் அண்ட் கிளாஸ் தெரியும். இந்த கிளாஸ் பேனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு உள்ளேயும் வெளியையும் ஒரு ரப்பர் மெட்டீரியலில் ஒரு சீலண்ட், வெதர் சீலண்ட் வச்சுருப்பாங்க, அதாவது தண்ணி டர்ட் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பிராக்கெட்ஸ் அதில் தெரியும், அதில் ஒரு ரயில் இருக்கும் அந்த சன்ரூஃப் அங்கேங்கே போய் வர்றதுக்கு. இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டர் ப்ளஸ் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி இருக்கும், அந்த சர்க்யூட்ரி பார்த்தோன்னா இந்த சுவிச்சஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மேனுவலி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பேடு டிசைன் இருக்கும். சன்ரூஃபை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சுவிட்ச் இருக்கும். பேனரோமிக் இருக்கிறதுல நீங்கள் பேட் ஆப்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். நம்ம ரீசெண்டாக பண்ண IX-ஓட ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூஃப் வந்து ஓப்பன் ஆகாது, நம்ம ஒப்பேக்காகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி கூட மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப்னு நம்ம பேசும்போதே நமக்கு டவுட் வரக்கூடியதே, ஒரு லீக் உள்ளே வந்ததுன்னா அந்த லீக் வந்து எப்படி இந்த பேடு படும், பேடில் இருந்து சில டைம் இந்த பில்லர்ஸ் வழி கீழே வரும், இந்த லைட்ஸ் வழி இது வழியெல்லாம் வரும். ஆனால் அந்த லீக் ஆனால் கூட அந்த தண்ணி ட்ரெயின் ஆகுறதுக்கு இதில் ட்ரெயின் ஹோல்ஸ் 4 கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஹோல்ஸை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்படி ஒரு ட்ரெயின் ஹோல்ஸ் இதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ட்ரெயின் ஹோல்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு லைவ்ல பார்க்கலாம்.
நம்ம ஓபன் பண்ணுவோம். நம்ம நினைச்சது மாதிரியே வந்து அதான் இங்க உள்ள க்ளோஸா காட்டேன். இந்த சீலண்டுக்கு இடையில வந்து நாங்க இத தான் எதிர்பார்த்தோம். இதுல தான் அந்த டர்ட் அக்குமுலேஷன் நல்லாவே தெரியுது பாருங்க. இது வந்து குட்டி குட்டியா இருக்குது. அப்புறம் அந்த ரெயிலிங்குள்ளே கண்டிப்பா டர்ட் இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ப்ராக்டிக்கலாக எழுப்பி நின்று பார்க்க முடியாத ரீசன் உங்களுக்கு தெரியும். நம்ம காலை உடச்சி வச்சிருக்கிறதுனால நம்ம ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ முதல் ஸ்டெப்பு பார்த்தோன்னா லீக்ஸ். லீக்ஸ் எதனால வருதுன்னா இந்த வெதர் சீலிங், இந்த வெளியில் உள்ள இந்த பேக்கேஜிங் வந்து டேமேஜ் ஆகுறதுனால, அதாவது பார்க்கிங் அட்வர்ஸான சன்னில் நிறுத்தி இருக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனால இந்த சீல் வந்து பிரேக் ஆகும்போது தண்ணி டர்ட் உள்ள வரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய டர்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிறோம், அதாவது அழுக்கு பொடி பொடியாக வந்து உள்ளே இருக்கும்போது ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாது. இதை தான் வந்து நம்ம இம்ப்ராப்பர் க்ளோசிங்னு சொல்லுவோம். இதனால வந்து லீக்ஸ் வரும். கூட பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் பைப்ஸ் வந்து கிளாக் ஆகும். கிளாக் ஆகிறது எப்படின்னா இதே அழுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் இந்த ட்ரெயின் பைப்புக்குள்ளே போய் அடையும் போது அது ஒரு லேயர் மாதிரி ஆயிரும். அது அங்கிருந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். ஓவர் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஹெட்லைனர்ஸ் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் லீக்ஸுக்கான மெயின் ரீசன். அடுத்த ரீசன் பார்த்தோம்னா கிராக்ஸ், அதாவது வெடிப்பு எல்லாம் வர்றது இல்லை உடஞ்சு போகிறது. இது எப்படி நடக்கும்னா நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிருப்போம், யாராவது ஒரு கல் ஏதாவது எடுத்து அடிக்கிறது இல்ல வந்து மரத்துக்கு கீழே நம்ம விட்டுருப்போம், தேங்காய் விழுறது இல்ல மரத்தோட கொம்பு விழுறது. இதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்ஸ்னால, சப்போஸ் ஃப்ரண்டில் ஒரு இம்பாக்ட் நடக்கும்போது அதோட அந்த கைனட்டிக் எனர்ஜி ரூஃபுக்கு பாஸ் ஆகி ரூஃப் எல்லாம் சில டைம் பெண்ட் ஆகும் இந்த பில்லர்ஸ்லாம் அடிக்கும்போது, அதனால வரும். இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால வரும். இதனால வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. மூணாவது பார்த்தோம்னா ஸ்லோ ஆப்ரேஷன் ஆர் ஃபெயில்ட் ஆப்ரேஷன் சொல்கிறோம். இந்த ஸ்லோ ஆப்ரேஷன் ரீசன் பார்த்தோம்னா அந்த ரயில் வந்து ஏதாவது பெரிய ஹார்டான டர்ட் வந்து போய் அடைஞ்சு ரயிலை வந்து ப்ராப்பராக அந்த வீல் ஓட விடாமல் அது தட்டி தட்டி ஓடும், அதில் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷனோட சென்சார் ஃபெயிலியர் ஆகுறதுனால வரும். கூட பார்த்தீங்கன்னா சம்படி வந்து இதை ஃபோர்ஸ்ஃபுல்லி மேனுவலி அடைச்சு க்ளோஸ் பண்ணும்போது அதில் நடக்கக்கூடிய மோட்டரோட டேமேஜ், மெயினாக அந்த பிராக்கெட் இந்த ரயிலில் உள்ள டேமேஜஸ்னால வரும். கூட வந்து அந்த லூப்ரிகேஷன் இல்லாமல் இருக்கிறது, இந்த டர்ட்டும் இதெல்லாம் ஆகி ட்ரை ஆகி இருக்கும்போது லூப்ரிகேஷன் இல்லைனாலும் அது ஸ்லோவாக ஆப்ரேட் ஆகும். நாலாவது பார்த்தோன்னா நாய்ஸி ஆப்ரேஷன். நாய்ஸி ஆப்ரேஷன்ஸுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இந்த விண்ட் நட் பார்த்தோன்னா சப்போஸ் வந்து டேமேஜ் ஆகும்போது விண்ட் டிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு நாய்ஸ் வரும். கூட சப்போஸ் இந்த இதை வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்காக கலத்திக்கிட்டு திருப்பி மாட்டும் போது ப்ராப்பராக அது சீல் ஆகலைன்னா விண்ட் நாய்ஸ் உள்ளே வரும். இதுக்கு கூட முதலே நம்ம சொன்ன மாதிரி டர்ட் தான், அழுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் உள்ள அடையும் போது இந்த மெயினான பிரச்சனை வரும். கூட அந்த மோட்டரும் இந்த ரயிலும் இல்லை அந்த இது வந்து ஃபிட்டிங்ஸ் லூஸாக இருந்தாலும் நாய்ஸி ஆப்ரேஷன் இருக்கும். இந்த சுவிட்சஸ் வந்து ப்ராப்பராக லைன் இல்லை, அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பராக இல்லாட்டி கூட டச்சாகி ஓடுறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாமே நாய்ஸ் ஆப்ரேஷன்ஸுக்கு ரீசன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டோட இம்பார்ட்டன்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அதான் வந்து ஹவு டு ப்ராப்பர்லி மெயின்டைன் ஏ சன்ரூஃப். அந்த ஸ்டேஜஸ் ஒன்றா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னா இன்ஸ்பெக்ஷன். நம்ம சன்ரூஃபை ஓப்பன் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ ஆக்சுவலி என்னென்னா இந்த கார் வந்து கொஞ்சம் நல்ல டர்ட்டாக தான் இருக்குது. நம்ம டர்ட்டாகவே இதை இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு காரணமே அது எப்படி க்ளீன் ஆகணும் டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். இதை ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது எவ்வளோ லெவல் ஆஃப் டர்ட் இருக்குது, ரெயிலில் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதா, டஸ்ட் எவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்குது, ப்ளஸ் இந்த ட்ரெயின் ஹோல்ஸ் அடைஞ்சிருக்குதா, இது எல்லாமே நம்ம தரவாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டிப் என்னென்னா கண்டிப்பாக காரை வந்து ஐடிலில் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இதை ஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பேட்டரியை வந்து பெருசாக அது பாதிக்காமல் இருக்கு. ஏன்னா சப்போஸ் நம்மளோட பேட்டரி வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருந்ததுன்னா இதனாலேயே வந்து ஒரு பிரச்சனை வரும். அதனால் கண்டிப்பாக ஸ்டார்ட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணும்போது 100% என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் இந்த உள்ளேருந்து பவர் எடுக்கிறதா இருந்தால் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரே வச்சுக்கலாம், நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு இல்லை ஒன்று. நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இல்லை வந்து சாமாய்ஸ் லெதர் யூஸ் பண்ணலாம். கூட இந்த டைப்பான ப்ரஷ் வச்சுக்கோங்க, ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் வச்சுக்கோங்க. வேக்யூம் கிளீனர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லது. வேக்யூம் கிளீனர் இருந்தால் நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த 12 வாட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். சின்ன வேக்யூம் கிளீனர் போதும். எப்போவுமே நீங்கள் இந்த க்ளீனிங் ப்ராசஸுக்கு உள்ளே போகும்போது ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட கையில் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஹெட்லைனரை வந்து நம்ம ப்ராப்பராக மனசில் நினச்சிக்கிட்டு தான் அந்த க்ளீனிங் ப்ராசஸே பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த மெட்டீரியலோ இல்லை அங்கே இருக்கிற அழுக்கை நம்ம இதுலேயோ ஒட்டினோன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும் தெரியுமா, இது வந்து டேமேஜ் ஆயிரும். அதுக்காக உங்களோட வேக்யூம் கிளீனரோட அந்த ஹோஸையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேக்யூம் கிளீனர் இருக்குன்னா வேக்யூம் கிளீனர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வேக்யூம் பண்ணி எடுத்துருங்க. பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும், அந்த ரெயிலிங் ஆகட்டும், இந்த எண்ட் ஆகட்டும், அந்த ரப்பர் இருக்கிற இடத்துல இருந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம்
ஒரு இப்போ நாங்கள் வந்து ஈக்கிள் எடுத்திருக்கோம், இங்கே பக்கத்தில் நிற்கிற தெங்கில் இருந்து ஒரு ஈக்கிள் எடுத்திருக்கோம். அந்த ஈக்கிள் மாதிரி எதாவது எனி ஆப்ஜெக்ட், ஒரு ஒயர் கூட ஆகலாம். நீங்கள் அந்த ட்ரெயின் ஹோலை லைட்டாக ஓப்பன் பண்ணி விடுங்க, அதில் ஏதாவது டர்ட் இருக்கா பாருங்க. ட்ரெயின் ஹோலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாட்டில் வாட்டரை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாருங்க. அந்த தண்ணி வந்து இந்த இது வழி கீழே வந்து கீழே ட்ரிப் ஆகுறது நமக்கு தெரியும். அப்படி அந்த ரெண்டு ட்ரெயின் ஹோல், இது இந்த காரில் நமக்கு ரெண்டு ட்ரெயின் ஹோல் தான் அக்சசிபிளாக இருக்குது. பின்னாடி சப்போஸ் ட்ரெயின் ஹோல் இருந்தாலும் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது வந்து நமக்கு ஆப்ரேட்டபிள் ஸ்பேஸில் இல்லை. அது இல்லாத பட்சத்தில் இந்த ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீட்டாக வந்து அந்த ட்ரேயையும் கீழே வச்சுக்கிட்டு நமக்கு க்ளீன் பண்ணக்கூடிய ஸ்டைலில் எல்லா டர்ட்டையும் தட்டி போடுறது நல்லது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு அந்த ரெயிலிங் ஆகட்டும், இந்த பார்டர் எல்லாமே தொடச்சிக்கிட்டு கடைசி அதில் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி உள்ளேயும், அதாவது இந்த கிளாஸ் ஏரியாவையும் துடைக்கிறது நல்லது. இதை தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை கூட வேக்கம் பண்ணுறது நல்லது. இப்போ நிறைய பேர் வந்து கம்ப்ரஸர் வச்சு இதை ப்ளோ பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது ஏன்னா அது அந்த வின் கர்ட்டன் இதெல்லாமே டேமேஜ் பண்ணி விட்டுரும். இதுக்கப்புறம் வெளியே போய் வந்து வெளியே வந்து பொறுமையாக, இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். க்ளீன் பண்ணும்போது அந்த ரப்பர் சீலண்டையும் அந்த வெதர் ஸ்ட்ரிப்பை க்ளீன் பண்ணணும், கிளாஸையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி மொத்தமாக தொடச்சி ஃபைனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ நல்ல சேஞ்சஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட ஆப்ரேஷன்ஸை ஒரு தடவை செக் பண்ணணும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி போட்டும்போது ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா, ஏதாச்சும் நாய்ஸ் கேட்குதா, இந்த ரெயிலிங்கில் நம்ம தொடச்சதுனால ஏதாவது டர்ட் பார்ட்டிகல்ஸ் போய் உள்ளே மாட்டி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஆன்டி பிஞ்ச் செக் பண்ணி பார்க்கலாம். கூட இந்த பேடோட ஆப்ரேஷன்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஆக்சுவலி நம்ம பேசும்போது இந்த ப்ராசஸ் வந்து வெரி சிம்பிளாக தெரியும், ஆனால் உண்மையிலே நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல டைம் எடுக்கும். நாங்கள் வந்து ஒரு நார்மலி பொறுமையாக எவ்வளோ பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜெரோம் வந்து பொறுமையாக எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குது. கூட இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ லூப்ரிகேஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். லூப்ரிகேஷனை பொறுத்தவரையில் இந்த ரெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெயிலில் வந்து ஆல்ரெடி ஒரு கிரீஸ் வச்சுருப்பாங்க அந்த ட்ராக்கில், அந்த வீல் வந்து அந்த ட்ராக்கில் ஓடுற இடத்துல. நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த ட்ராக்கை வந்து ப்ரஷ் போட்டு இந்த டர்ட்டை அங்கேயும் கொண்டு போகக்கூடாது, அந்த ட்ராக்கில் இருக்க கிரீஸ் எடுத்து வெளியும் கொண்டு வரக்கூடாது. அது நீங்கள் மெயினாக பார்க்கணும். உங்களுக்கு கிரீஸ் தேவை அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெருசாக கிரீஸ் வந்து போட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கிரீஸ் வந்து கையிலையோ இல்லை ஏதாவது எடுத்து போடுறது கஷ்டம்னா ஸ்ப்ரே பேஸ்டு கிரீஸ் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், கூட டியூப் ஸ்டைலில் கிடைக்கும். அதை நீங்கள் போட்டு ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணி விடும்போது அது ஓடிடும். இதே மாதிரி வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் சீலன் வந்து கண்டிப்பாக அதை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் இருக்குது. பெட்ரோலியம் ஜெல்லி இல்லை இந்த ரப்பருக்கான மாய்ஸ்சரைசர் சன்ரூஃபுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக மார்க்கெட்டில் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக அடிக்கடி யூஸ் பண்ணால் கூட அது டேமேஜ் ஆகிடும், தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம பண்ண இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒரு டீப் கிளீனிங் ப்ராசஸாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து இது அடிக்கடி நான் பண்ணணுமா, எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 6 months ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இது இப்படி ஒரு ஸ்டேஜ் நீங்கள் பண்ணுறது நல்லது. இல்லை நீங்கள் வந்து வெளியே டீட்டெயிலிங் கொடுக்கும்போது அவங்க இதை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ் கூடவே நம்ம பர்சனலி பண்ணுறது இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 3 to 6 months ஒரு தடவை நீங்கள் பண்ணுறது நல்லது பேசிக்காக. இல்லை நீங்கள் ரொம்ப டஸ்டியான கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் மெயினாக நீங்கள் இந்த சன்ரூஃபோட லாங் வெயிட்டிங், அதாவது மெயின்டெனன்ஸுக்காக அதை வந்து பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். முதல்ல பார்த்தோன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த சன்ரூஃபை நம்ம திறந்து பூட்டணும், அதாவது ஃபுல்லாக திறந்து ஃபுல்லாக பூட்டணும். அந்த டைம் தான் அது வந்து ஆப்ரேஷனில் இருக்கும், இல்லாட்டி அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வெளியே நல்ல வெயிலில் பார்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பாடி கவர் போடுங்க, இல்லை கண்டினியூஸாக நீங்கள் வெளியே பார்க் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் ஒரு மெட்டீரியல், ஒரு இது நமக்கு ஆன்லைனில் கூட எங்கேயோ ஷாப்ஸில் கூட வாங்க கிடைக்கும், அதை நீங்கள் மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் எதாவது வைக்கலாம், அதாவது லைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் பாடி கவர் எதாவது போட்டு விடலாம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரெஷர் வாஷர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வாஷரோட அந்த நாஸில் சாஃப்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சன்ரூஃபுக்கு வெளியில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வேக்யூம் க்ளீனர்ஸோட இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஏர் வெளியே அடிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சும் ப்ளோ பண்ணாதீங்க. ப்ளோவர் சைக்கிளோட நேம் வந்து ப்ளோவர், உள்ளே வந்து ப்ளோ பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக விழுற இடத்துல கொண்டு காரை விட்டு ரீல்ஸ் எடுக்கிற வழக்கம்லாம் உண்டு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சன்ரூஃபில் ஏறி நம்ம நிற்கும் பட்சத்தில் நம்மளோட பேக்கோட லோடு வந்து இந்த சன்ரூஃபோட அந்த கிளாஸ் போர்ஷனில் லோட் ஆகாத மாதிரியும் இந்த வின் நெட் வந்து டேமேஜ் ஆகாமலும் பார்த்துருங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் சன்ரூஃப் இருக்கிற கார்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரீல்ஸ் தந்திருப்பாங்க. அதில் லோடிங் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு லக்கேஜ் கேரியர் வைக்கிறதா இருந்தால் கம்பெனியோட ஸ்பெசிஃபைடு அந்த
டிசைனில் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த லோடு வந்து சன்ரூஃபில் ஆக்ட் ஆகாது. ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ இன்ட்ரோலே நான் பேசியிருந்தேன், சன்ரூஃப் இருக்கிற காரில் மேலே படுத்துக்கிட்டெல்லாம் வீடியோ எடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக லோடு வைக்கக்கூடாது, எந்த பொருளும் மேலே வைக்காமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு ரீல் நான் பார்த்தேன், ஒருத்தங்க வந்து ஆம்பியன் லைட்டிங் ஆர்டிஃபிஷியல் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய டேஷ்போர்ட்லாம் வைக்கிறாங்க. சன்ரூஃபோட இதுக்குள்ளே வந்து நைட்டு வந்து தெரிகிற, அது ஒரு பேனரோமிக் தெரிகிற மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரியெல்லாம் எந்த போர்ஷனும் வைக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அதில் ஒரு ஒயர் வந்து இதோட ரயிலுக்குள்ளே போச்சுன்னா ரயில் ஆப்ரேட் ஆகும்போது அது கொஞ்சம் ஜம்பாகி ஆப்ரேட் ஆகும், அதிலே டேமேஜஸ் வரும். அது மாதிரி எந்த ஆல்ட்ரேஷன்ஸும் வைக்காதீங்க. ஒருத்தங்க ஒரு டேபை வந்து இதில் சக்ஷன் கேப் வச்சு யூஸ் பண்ணிடலாம். அது மாதிரி எந்த தேவையில்லாத ஆப்ரேஷன்ஸும் இதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ சன்ரூஃப் வேணுமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் பையர்ஸுக்கு இடையில இருக்கும்போதே குழந்தைகளுக்காக தான் இந்த சன்ரூஃப் வாங்குறது. உண்மையான இது என்னன்னா, ஒரு இது நீங்கள் சன்ரூஃப் வச்சிருக்கிறவங்க என் கூட அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 மாதத்துக்கு அடுத்து இந்த குழந்தைங்க இதை ஆப்ரேட் பண்ணுறதே இல்லை. நம்மளோட எவ்ரிடே மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்ம காரை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதே கஷ்டம். அதுலேயும் இவ்வளோ பெயின் டேக்கிங்காக இதை பண்ணுறதுக்கு கோப்பு இல்லாதனாலே நிறைய பேர் இதை க்ளீன் பண்ணுறது அடுத்த வாரம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இதை வந்து சன்ரூஃபை லாங்கிவிட்டியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் எவ்ரி 6 மந்த்ஸ் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறது நல்லது. இது வந்து ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கான ஸ்டேஜஸ் என்னன்னுள்ளதை நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை உங்ககிட்ட பண்ணியிருக்கோம். இதோட ஃபீட்பேக் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெயின் ஹோல் தான் இதில் ஒரு வில்லன். இப்போ சப்போஸ் வந்து சன்ரூஃபில் ஒரு சின்ன லீக் இருந்தால் கூட அந்த ட்ரெயின் ஹோல் ப்ராப்பராக இருந்தால் இந்த பேடெல்லாம் வெட் ஆகாமல் தப்பிடும். இங்கே நிறைய இடத்துல பிரச்சனை என்னென்னா, சன்ரூஃப் வந்து க்ராக் ஆகவோ இல்லை ஒரு டேமேஜ் இருக்குன்னு நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த இடத்துல கொஞ்சம் வெட்னஸ் இருக்கும், இங்கேருந்து தண்ணி ட்ராப் ஆகும், சடனாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து கார்பெட்டில் தண்ணி இருக்கும், இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் தெரியுதே தவிர ரெகுலராக தெரிகிறதில்ல. அதனால் அந்த ட்ரெயின் ஹோலையும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது நல்லது, அதாவது தண்ணி போகுதான்னு பார்க்குறது நல்லது. இந்த ப்ராசஸில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சன்ரூஃப் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃபார் மோட்டோவேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.